அண்ணா, நீ ஒரு விரலை காட்டி கொண்டு நிற்கிறாயே, உத்தரவிடுவாய் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் ஓராண்டுக்குள் போய் விடுவாய் என்று நான் நினைக்கவில்லையே. நேரு சாமிநாத ஐயர் தான் அவர் எழுதுவார், அவர் கையெழுத்தே சாமிநாத ஐயர். நீ சாமிநாதன்னா எந்த சாமிநாதன்? தேவர்னா முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர்னு முத்துராலிங்கம் முத்துராமலிங்கம் சாலின்னு எம்ஜிஆர் காலத்திலேயே மற்ற காலத்து போய் அவர் பிராக்கெட்டில் தேவர். அது என்ன பிராக்கெட்டில் தேவர்? முத்துராமலிங்கம் பிராக்கெட்டில் வர்றவரா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிடத்தால் தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா என்ற தொடரில் நாம் தொடர்ந்து பேராசிரியர் தமிழாகரர் சாமி தியாகராஜன் அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். கடந்த பகுதியில் ஐயா சொல்லும்போது கோலாலம்பூரில் நடந்த முதல் உலகத் தமிழ் மாநாட்டை பற்றி பேச தொடங்கியிருந்தார்கள். அங்கே அந்த மந்திரிகள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது தமிழகத்தில் உள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்ற தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவு நாம் தரம் தாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தனது கவலையாக அவர் இதற்கு முன்பு நமக்கு எடுத்துரைத்தார். ஐயா, 64 நடந்தமான 64 முதல்ல வந்து உலகத் தமிழ் ஆய்வு மன்றத்தை தொடங்கினார்கள். அதற்கப்புறம் 66 முதல் மாநாடு நடந்தது. அந்த முதல் மாநாடு மலேசியாவில் நடந்தது அப்படிங்கக்கூடியதை தெளிவாக சொன்னீங்க. அதை பற்றி வேறு கொஞ்சம் விவரங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சு. அங்கே மலேசியாவினுடைய பல்கலைக்கழகம், மலேசியாவினுடைய இன்னொரு தமிழ் அமைப்பு, அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு. அரசாங்கத்தினுடைய பங்களிப்புன்னா சம்பந்தம் என்ன? அவங்க பங்களிப்புன்னு சொன்னால் இடம் தருவது, சென்று கலந்து கொள்ளுகின்ற பேராளர்களை வரவேற்பது, அவர்களுக்குள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரிண்டர் வேணும்னு வச்சுக்கோங்க, அந்த பிரிண்டரை ஏற்படி ஏற்கனவே பண்ணி கொடுப்பது, அந்த முறையில் அவர்களுடைய மாநாட்டை சம்பந்தம் முன்னின்று நடத்தினார். அது அப்புறம் மலராக வந்தது. என்னென்ன அந்த மாநாட்டில் ஆராய்ச்சி பண்ணப்பட்டது, என்னென்ன தலைப்புகளிலே ஆராய்ச்சிகள் செய்தார்கள், ரொம்ப பியூட்டிஃபுல் மலர் அது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், இங்கேயே கிடைக்குது நம்மள்ட்ட. இப்போ இந்த 66 நடந்த பிற்பாடு அந்த மாநாட்டில் நடந்த விஷயத்துக்குள்ள மலர் இப்போ எங்கே கிடைக்குதுயா? அது தமிழ்நாடு தமிழக அரசுகளிலேயே இருக்கும், நம்ம லைப்ரரிகளில் இருக்கும். எதற்காக கேட்குறேன்னா, யாருக்காவது இந்த மலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி பார்க்கணும். வேணும் என்றால் என்பதையும் கூட எப்படி தமிழ் ஆய்வு நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவாவது அந்த மலரை நாம் வாங்க வேண்டும். இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஐயாவிடம் இதை கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்வி. உங்கள்கிட்ட இருக்கான்னு என்ன கேட்காமல் போயிட்டீங்களே, என்னகிட்ட கிடையாது இந்த மலர். ஆனால் மலர் வந்து லைப்ரரிகளில், அரசாங்க லைப்ரரியில். ஆனால் அரசாங்க லைப்ரரிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான், தேடினோம்னா கிடைக்கும். ரோஜா முத்தையா லைப்ரரியில் கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ரோஜா முத்தையா லைப்ரரியில் இருக்கும், கன்னிமரா லைப்ரரியிலையும் இருப்பதற்கான வாய்ப்பு. அதில் தான் அரசாங்க லைப்ரரி நான் அப்படி சந்தேகப்பட்டேன். இந்த கன்னிமரா லைப்ரரியில் என்கிட்ட 2 புஸ்தகம் வாங்கியிருக்காங்க. பெரிய புராண சிந்தனைன்ற ஒரு நூல் வெளியிட்டேன், அது அரசாங்க லைப்ரரிக்கு கொடுத்தேன். லைப்ரரி கொடுக்குறதுக்குள்ளே நம்ம தாகு தெரிந்து போயிடும், நம்ம ஒன்றும் பெரிய ஆளு இல்லை. இருந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் கனிமார் லைப்ரரிக்கு ஒன்று அனுப்பணும், அது மாதிரி தமிழ் 6 லைப்ரரிகளுக்கு அனுப்பணும். அதில் கல்கட்டா ரொம்ப முக்கியம். அப்புறம் கம்பன் என்ற ஒரு மானிடன், 2 புத்தகமே லைப்ரரியில் எடுத்துக்கிட்டாங்க, விலைக்கு வாங்கி காசு கொடுத்துட்டாங்க. நான் ஒரு நாள் போகும்போது அந்த முன்னாடி ஒரு நல்ல ஆள், அவர் ரொம்ப கொஞ்சம் ஹேண்டிகேப்பாக இருப்போம், ரொம்ப நல்லா தங்கமான ஆள். அவர்கிட்ட போய் இந்த பெரிய புராண சிந்தனைன்னு இருக்குதான்னு பார்த்தேன். அவர் டப்பு டப்பு டப்புன்னு அடித்து பார்த்தார், இல்லைங்களேன்ட்டார். சரி, கம்பன் என்று ஒரு மானிடன் இருக்குதான்னு பாருங்கண்ணே, டப்பு டப்பு டப்புன்னு அடித்து பார்த்தாரு, இல்லைங்களேன்ட்டார். இது என் புஸ்தகம், நான் தான் ஆசிரியர், நான் தான் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறேன், அது கன்னிமாரா லைப்ரரி வாங்கியிருக்குது, ஆனால் லைப்ரரியில் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் போய் 64 உலகத்தமிழ் மாநாட்டு மலரை போய் கேட்டிங்கன்னா இருக்குமா? நீங்கள் இந்த கிளை நூலகத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு ஹேபிட்டு. கிளை நூலகத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞருடைய அத்தனை புத்தகம் அத்தனை கிளை நூலகத்துலையும் இருக்கும். அது மாதிரி பெரியாருடைய நூல்கள் இருக்கும்.
இவர்கள் நூல்களெல்லாம் கிளை நூலகங்கள்ல அப்படியே மொத்த மொத்தமாக இருக்கும். 50 புஸ்தகம், 20 புஸ்தகம், 40 புஸ்தகம்னு எத்தனை கிளைகள் இருக்கின்றன. நம்ம திருக்குறள் முனிசாமி அண்ணா திமுகவில் இருக்கிற காலத்தில் அம்மாக்கிட்ட ரொம்ப செல்வாக்கா எம்ஜிஆர்கிட்ட இருந்து அவர் இருந்தார், ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதினார். அவர்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப நான் அவரோட பழகிறவன். என்னையா திருக்குறளுக்கு உரை எழுதுறீங்கன்னா, ஆமாப்பா இந்த பரிமேரிட உரையை தானே எழுதுறேன், நானா சொந்தமாக எழுதுறேன். அவர் அப்படி தான் பேசுவார். அதைத்தான் கொஞ்சம் எளிமையாக எழுதியிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அம்மா ஆட்சியில் இருக்குல்ல, 1500 காப்பி வாங்கிக்கோங்கல்ல, எப்படி 1500? வெறுமா 1000 தான், ரொம்ப மேல் இல்லை. ஆனால் 1500 காப்பி வாங்கிட்டேன். சரியாக பிடிச்சிக்கதே, நானும் தான் 8 புஷம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஓசியில் தான் கொடுத்துருக்குறேன். மறைமலடிகள் லைப்ரரியில் பழைய நூல்களெல்லாம் கிடைக்கும். அதை தான் நான் வந்து ரொம்ப கும்பகோணத்துலேருந்து வந்து ரூம் போட்டு, அப்போ மறைமலடிகள் லைப்ரரி அங்கே இருந்துச்சு, பாரிஸ் கிட்ட இருந்து, பாரிஸில் அது என்னமோ ஒரு தெட்டித்தனுடைய கடைசியில் சொந்த கட்டடம், இரவு இருந்து படிப்பதற்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருப்பார்கள். நம்ம வந்துட்டு ஒரு பட்டலம் வாங்கிட்டு போயிட வேண்டியது. அதை தான் ரொம்ப நான் பயன்படுத்தினேன். இப்போ இங்கே வந்த பிற்பாடு மறைமடிகள் லைப்ரரியில் 100 புஸ்தகம் கூட கிடையாது. உங்களுக்கே தெரியும், முத்துக்குமாராசாமியை ரொம்ப நல்ல மனுஷன், அது எப்படியோ அது போயிடுச்சு. அதனால் இந்த மலர் இப்போ ரோஜா முத்தையா லைப்ரரியில் இருக்கலாம், இல்லை அரசாங்க நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டல் லைப்ரரி மற்ற லைப்ரரிலாம் இருக்கலாம். பட் எனக்கு அது தெரியாது, கண்டிப்பாக அது பார்த்து படிக்க வேண்டிய விஷயம். 1966 மலேசியாவில் முதல் உலகத்தமிழ் மாநாடு முடிஞ்ச ஒருபாடு இங்கே அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார். 68 வந்துச்சு, அந்த 68 நடக்குது இங்கே. வந்த பிற்பாடு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 2ம் உலகத்தமிழ் மாநாடுன்னா என்ன மாதிரி, அதுவர்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம அண்ணா தலைமையில் என்ன தமிழ் மாநாடு நடக்குதுன்னா தமிழ் படித்தவர்களுக்கு பூரா ரொம்ப இயல்பான ஒரு அது இயல்பு. அது எந்த செயற்கைத்தன்மையுமே இருக்காது. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேறு விஷயமா இருக்கலாம், ஆனால் தமிழ் படித்தவர்களுக்கு அதுலேயும் அண்ணாவனுடைய தலைமையில் நடக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நல்லா சென்னைக்கு வந்துவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா தான் செஞ்சார் அண்ணா. அப்போ தான் அண்ணா என்ன பண்ணுறாரு தெரியுமா, உலகத்தமிழ் மாநாட்டில் தமிழறிஞர்களுக்கு சிலைகள் நிறுவினாங்க. இப்போ மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஆனா இருக்குல்ல, அண்ணா இருக்கார்ல, அவருடைய தவறில் காட்டிட்டார். அதை கூட கலைஞர் கடைசியில் கவிதை வாசித்தார், அண்ணா நீ ஒரு விரலை காட்டி கொண்டு நிற்கிறாய், உத்தரவிடுவாய் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் ஓராண்டுக்குள் போய் விடுவாய் என்று நான் நினைக்கவில்லையென்னாரு. எப்படி சிந்தனை பாருங்க. அந்த அண்ணா சிலையிலேருந்து அப்புறம் கடற்கரையில் எல்லாருக்கும் வச்சாங்க. அண்ணா சிலையை திறந்து வைத்தவர் யார் தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜீவோ போடுறாங்க, இப்போ வந்து என்னென்னா இந்த ஜாதி பெயரெல்லாம் நீக்கணும், பாட புத்தகத்தில் நீக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சாமிநாத ஐயர் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ சாமிநாத ஐயர் போய் இவங்களை கேட்டார என் பாடத்தை வைரான்னு, அவர் போய் எந்த வருஷம் வச்சு அவர் மாதிரி பழைய நான் எங்களை மாதிரி ஆளு இருக்கிறான். நீ சாமிநாத ஐயர் பாடத்தை வச்சுன்னா சாமிநாத ஐயர் தான் அவர் எழுதுவார், அவர் கையெழுத்தே சாமிநாத ஐயர். நீ சாமிநாதன்னா எந்த சாமிநாதன், பையன் கேட்பான்ல எந்த சாமிநாதன்னு, அட பக்கத்து வீட்டில் இருக்காண்டா அவன் தாண்டாங்குவான். இது மாதிரி மிகப்பெரிய தப்பு நடக்குது நாட்டில் எனக்கு. அதில் இப்போ நான் வந்து என்னுடைய பட்டத்தை போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் அப்படித்தான் எழுதுவேன். அதை எழுத்துன்னு சொல்கிறதுக்கு நீ யார், சாமிநாத ஐயருங்கிறது ஐயர் எடுக்கணுங்கிறதுக்கு யார், நீ கேஸ் போட மாட்டேன்றான் ஒருத்தனை. இங்கே எத்தனை கேஸ் தான் போடுறது, அவனும் பாப்பன் தலையில் அடிச்சுக்கிறானு, அரசாங்கத்திலிருந்து 1000 கேஸ் போயிட்டுருக்கிறானு. இதெல்லாம் குசும்பு. இவன் போனானா இவனுக்குள்ள அறிவு ஆற்றலில் பார்த்தணுமா, வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா நீ பிடிக்காம போ. அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா தான் அதுக்கும் தேவர்னா முத்துராமலிங்க தேவர் தான், முத்துராமலிங்க தேவரம் முத்துராலிங்கம் முத்துராமலிங்கம் சாலைன்னு எம்ஜிஆர் காலத்துலேயே மற்ற காலத்துக்கு போய் அவர் பிராக்கெட்டில் தேவர். அது என்ன பிராக்கெட்டில் தேவர், முத்துராமலிங்கம் பிராக்கெட்டில் வர்றவரா, இடா அவன் சுயம்பு. ஏன் இவ்வளோ வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொன்னால், அண்ணா சிலையை திறந்து வைத்தவர் சர் ஏ ராமசாமி முதலியார்,
இந்த கன்வெர்ட்டில் போட்டிருக்கான். இப்போ எடுக்கிறதேனே ஜாதி பெயரை முதலியார் எடுக்கலாமா விட்டுருமா? ஏஆர் முதலியார், ஏஎல் முதலியார், உலக புகழ் பெற்ற அண்ணன் தம்பி ரெட்டையர்கள். ராமசாமி முதலியார், லக்ஷ்மணசாமி முதலியார், எட்டு திக்கும் புகழ் பரப்பும். அது ராமசாமி முதலியார்னு போட்டால் தான் அவனுக்கு தெரியும். லண்டனில் இருக்கிறவனுக்கு ராமசாமின்னு போட்டேன்னு சொன்னால் அவர் ஈவேராட்ட போயிடும். இதெல்லாம் வேண்டாத வேலைகள் அப்படி நினைக்கிறவன். இன்றைக்கி அண்ணா சிலையின் கீழே இருக்கக்கூடிய ராமசாமி முதலியாருங்கிற பேரை முதல்ல அழைச்சிட்டு ஏ ராமசாமி அப்படின்னு போடணும். செய்வீங்களா? இதெல்லாம் என்ன நியாயமாக இருக்குது? எதுக்கு நான் இதை சொல்லுவேன்னா, ரெண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் அண்ணா சிலை நிறுவப்பட்டது. அவர் உயிரோட்டு இருக்கும்போது அவர் முன்னாடியே நல்ல சிலை இருக்கிற சிலைகள்லேயே அதான் அழகான சிலை. அதை திறந்து வைத்தவர் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய மாபெரும் தலைவராக அந்த காலத்தில் இருந்த ஏ ராமசாமி. அவங்க குடும்பத்தில் யாருக்கும் தமிழ் தெரியாது. அதான் ஒரு பெரிய வேடிக்கை. இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, பச்சால நான் இங்கிலீஷ்லேயே படித்து இங்கிலீஷே பிறந்து இங்கிலீஷில் வந்தவன், என்ன கொண்டாந்து ஃபைனான்ஸாக படித்தா எனக்கு எங்கே தமிழ் தெரியும்? தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை நான் பாரதிதாசன். தமிழ்நாட்டில் தமிழ் சட்டமன்றத்தில் தமிழ்தான் இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்கள். இதை தனிப்பட்ட விமர்சனங்கள் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அண்ணா சிலை நிறுவனது. அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி சொல்கிறேன். இப்படி சிலைகள் நிறுவுகிறார்கள்னு கேள்விப்பட்டவுடனே குன்றக்கூடியடிகளார் போய் அண்ணாவை சந்திக்கிறார். அதுதான் அண்ணா. அடிகளார் போய் சந்திச்சபடி என்ன வாங்க என்ன விஷயம் மாதிரி அப்பர் அடிகளுக்கு சிலை நிறுவனம் அப்படின்னு குன்றக்குழிகளார் அண்ணாவை கேட்க, என்ன சாமி நீங்களே இப்படி கேட்கலாமா? அடிகளாரே வந்து குன்றக்குழியடிகளாரே வந்து அப்பர் அடிகளுக்கு சிலை வைக்கணும், இவருக்கு புரியலையா என்னடா இதுன்னு? அப்பர் அடிகள்னு சொன்னால் அது திருமேனி அல்லவா? அது வழிபாட்டுக்குரிய விஷயம் இல்லை. அது திருவுருவம், அப்பரடிகளுடைய திருமேனி, அப்பருடைய திருவுருவம், அது வழிபாட்டுக்குரியது. நம்ப வைக்கிறதெல்லாம் வெத்து சிலை, இது நினைவு சின்னம் அப்படின்னாரா அண்ணா? ஆச்சரியப்பட்டு போனாராம். அவர் எழுதியிருக்காரு, என்னுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நானும் என் புருஷத்தை எழுதியிருக்கிறேன். அதாவது திருவுருவத்துக்கும் சிலைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஃபாரினில் பூரா இருக்கிறதெல்லாம் சிலை தான், எல்லாம் அம்மனம்மா தான் நிறுத்தியிருப்பாங்க. நல்ல வேலை இன்னும் அது மாதிரி வரல இங்கே. அதுக்கு கீழே தான் கமலஹாசன் ஃபோட்டோ எடுத்து படமே எடுப்பார். சிலை வேறு, திருமேனி வேறு. இப்போ சித்த நம்ம திருவள்ளுவருக்கு வந்து சிலை வச்சுருக்குறாங்க கன்னியாகுமரியில், 133 அடியில் சிலை. சிலை அது நினைவு சின்னம். நியாயமாக ஆச்சாரியர்களுக்கு, திருவள்ளுவர் இந்த தமிழ் சமூகத்துக்கே ஆச்சாரியன், இந்தியாவுக்கே ஆச்சாரியன், உலகத்துக்கே ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்று சொன்னால் குருஸ்தானம், ஆசிரியஸ்தானம். ஆசிரியன் எப்பொழுதுமே உட்கார மாட்டான், உட்கார்ந்து தான் நிற்க மாட்டான், உட்கார்ந்து தான் இருக்கணும். நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம், சைவ சமயத்தில் கூட இந்த 63 நாயன்மார்கள்லாம் அப்பரடிகள் ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தியெல்லாம் நிற்பாங்க. ஆனால் இந்த 4 உமாபதி சிவம் உள்ளிட்ட 4 பேர் ஆச்சாரியர்கள்னு உட்காந்து தான் இருப்பாங்க, அப்படி தான் வைப்பாங்க. அதே மாதிரி ராமானுஜரை பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் இருப்பார். ஆனால் திருமங்கை மன்னன் பார்த்தீங்கன்னா நிற்பார். இது ஒரு மரபு, ஆச்சாரிய மரபு. அண்ணாவுக்கு வந்து அந்த மரபு காக்கிறதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சே சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவர். அப்படி ஆச்சரியப்பட்டு போய் தான் இப்போ அப்புறம் அப்பரடிகளுக்கு விட்டுட்டு அப்புறம் மற்ற சிலைகள் எல்லாம் நிறுவனாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப விசேஷம்னா, இப்போ திருவள்ளுவர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஜோராக நிற்பார் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி கணேசன் ஒரு ஆச்சாரியன் இப்படி நெஞ்சை நிமித்திட்டு ஒரு கால் கட்டையில் இருப்பேன் நிற்பானே, அதாவது இந்த என்றும் பணியமாம் பெருமைன்னு சொன்னவேன். அதே மாதிரி இன்னொன்று, கையில் சிலம்பு வச்சுக்கிட்டு நிற்கும், அதெல்லாம் பெரிய கதை.
அந்த சிலம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் கட்டுரை ஒன்று வந்துச்சு. அதில் வந்து வளையல் போட்டிருந்தானோ அந்த சிற்பி கலைஞர் போய் பார்த்தவர் வளையல் எடுக்க சொல்லிட்டாரு, வளையல் கிடையாது. நான் உடனே பேட்டியாக போட்டு ஒரு பத்திரிகையிலையும் வந்துருச்சு, குமுதத்துலேயே அது ஒன்று படித்தேன். நான் உடனே கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதானே எனக்கு வேலை, என்ன மாதிரி பல பேருக்கு அதான் வேலை. அவ அரசபைக்கு போகும்போது அவ கையில் வளையல் உண்டியா வெளியில் வரும், அதெல்லாம் வந்த பிற்பாடு தான். அவள் குடத்திசை நான் குணத்திசை வழியிலே வந்தேன், குடத்திசை போகிறேன்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய கொற்கையினுடைய கோயிலில் வளையலை உடைத்தால் என்பது சிலப்பதிகாரம் அப்படின்னு அவர். அப்புறம் கலைஞர் உடனே அந்த வளையலை போட சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்தது. இப்படி அந்த சிலைகள் வைத்தார்கள். அதைத்தான் நான் முதல் முதல் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை ஒரு ஆரவார மாநாடாக மாற்றினவர் அண்ணா. ஐயா, தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். இதில் எனக்கு இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. வணக்கம் நேயர்களே.